ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் டெக் தமிழ். நீங்கள் வீடு கட்ட போகிறீங்களா? ஒரு புது வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும்? இப்படி எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபரான உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் மற்றும் லைக்குகளுக்கு எங்களை மாதிரி இருக்கிற யூடியூபர் நல்ல மோட்டிவாகவும் இருக்குது, இன்னும் நல்ல வீடியோக்கள் பண்ண வைக்கிது. அதுவும் நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி முக்கியமான மூணு விஷயங்கள் வந்து பார்க்கணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இடத்தோட அளவு, அப்புறம் வீட்டோட அளவு மற்றும் குவாலிட்டி. ஸோ நம்ம வாங்குகிற இடத்துல ஃபுல்லாக நம்ம வீடு கட்ட போகிறதுல எப்படியும் நம்ம ஒரு அடி இல்லை ரெண்டு அடி விட்டு தான் கட்டுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டோட அளவும் பார்த்து வச்சுக்கிறணும், இடத்தோட அளவும் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். ஸோ இப்போ நம்ம வீடு கட்டணும் அப்படின்னா என்னென்ன செலவு வரும்? முக்கியமாக சிமெண்ட் வரும், அடுத்து கம்பி வரும், அடுத்து மண் வரும், மணல் எம் சாண்டு அது மணல் வரும், அடுத்து செங்கல் வரும், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லேபர் கூலி மற்றும் ஜல்லி. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம், பெயிண்டிங் என்னமோ இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எப்படி நம்ம உட்காந்து கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் முடியாத விஷயம்தான். ஸோ அதுக்காண்டி தான் ஒரு வேல்யூ இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா ஒரு சதுர அடிக்கு எவ்வளோ ரேட்டுன்னு தெரிஞ்சால் நம்ம கட்டக்கூடிய வீடு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுதான் இது. இப்போது ஒரு சதுர அடிக்கு ஆவரேஜ் குவாலிட்டியில் நீங்கள் கட்டினீங்கன்னா 1450 ரூபாயும், அதுவே மீடியம் குவாலிட்டியில் கட்டினீங்கன்னா 1625 ரூபாயும், அதுவே பெஸ்ட் குவாலிட்டியில் கட்டினீங்கன்னா 1950 ரூபாயும். ஸோ இந்த வேல்யூவை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ என்னோடய வீடு பார்த்திங்க அப்படின்னா 25 அடிக்கு 40 அடிக்கு நான் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா மொத்த சதுரடி 1000 சதுரடின்னு வருது. இந்த 1000 சதுரடிக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஒரு சதுரடியோட விலையை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ 1000 சதுரடிக்கு என்ன ரேட்டு அப்படிங்கிறத ரெண்டையும் பெருக்கினாலே வந்துடும். இப்போ நான் ஆவரேஜ் குவாலிட்டியில் கட்டினேன் அப்படின்னா 14.5 லட்சமும், அதுவே நல்ல குவாலிட்டியில் கட்டினேன்னா 16.25 லட்சமும், அதுவே பெஸ்ட் குவாலிட்டியில் கட்டினேன் அப்படின்னா 19.5 லட்சமும் எனக்கு வருது. ஸோ இப்போது இப்படி தான் நம்ம வீட்டோட மதிப்பை நம்மளே கணக்கு பண்ணிக்கலாம். நம்ம கட்டக்கூடிய வீட்டோட அளவு ஆகக்கூடிய செலவை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த செலவில் சேராத சில விஷயங்களை இப்போ பார்ப்போம். செலவில் சேராத விஷயங்கள் என்னென்னா, நம்ம வீட்டு வரைபடமும் போட்டிருப்போம். நம்ம வீடு கட்டணும்னாலே பிளான் போட்டிருப்போம். ஸோ அந்த பிளானுக்கு உள்ள செலவு இதில் சேராது. அதுவே அந்த பிளானை வச்சு நீங்கள் நகராட்சியிலையோ பஞ்சாயத்துலேயோ நீங்கள் கட்டிட அனுமதி அப்ரூவல், பில்டிங் அப்ரூவல் வந்து வாங்குவீங்க. ஸோ அதுக்கு உள்ள செலவு வந்து இதில் சேராது. மற்ற சின்ன சின்ன செலவுகள் இருக்கும், ஸோ அந்த விஷயங்களும் இதில் சேராது. இது முழுக்க முழுக்க பில்டிங் பில்டிங் மட்டுமே உள்ள மதிப்பு. ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நான் 14 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு செலவு வருது அப்படின்னா டோட்டல், அதில் 3% இந்த 3 விஷயங்களுக்கும் உள்ள செலவுகள் வரும். இப்போ நான் 14 லட்சம் ரூபா என்னோடய வீட்டோட மதிப்பு வருதுன்னா நான் எக்ஸ்ட்ரா 3% இதுக்கு நான் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா நான் 42000 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 14 லட்சம் ப்ளஸ் அந்த 42000 சேர்த்தா 14.42 லட்சம் வரும். அதுவே நாம் ரவுண்ட் பண்ணி சொன்னால் 14.5 லட்சம் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம நீங்கள் கட்ட போகிற வீட்டை நீங்களே கணக்கு பண்ணி எவ்வளோ ஆகும் செலவு அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.